ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மறு வரும் வரை கட்டுப்பாடுகள் நீடிப்பு தமிழக அரசு புதிய அறிவிப்பு இதை போய் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் மறக்கமாக ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு இதே போன்று பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் நெக்ஸ்ட் நீங்கள் எனக்கு செய்யக்கூட சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கும் மறக்கமாக லைக் பண்ணிக்கோ அப்போ நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போயிடும்

ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பட்சத்தில் கான்ஃபர்மா அந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன கட்டுப்பாடுகளாக கொண்டு வந்தாலோ அது எல்லாமே நம்மளுக்கு மே மாதம் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு முழு ஒடுங்கும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இரவு கொண்டு வந்தாங்க அது எல்லாமே கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போலவே திரையரங்குகள் வணிக வளங்கள் உடல் பயிற்சி கூடங்கள் சலூன் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத முக்கியமாக ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை முழு உடுங்கறதுனால சனிக்கிழமை மட்டும் நம்மளுக்கு இறைச்சி கடை உட்பட கடைகள் எல்லாமே நம்மளுக்கு கூட்டம்

கட்டாயம் மூட சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டுமே எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்கிறதுனால இந்நிலையில் மருத்துவ குழுவின் மற்றும் கொரோனா அதிகபட்சமாக உள்ள மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாவட்டங்கள் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான கொரோனா பாதிப்பு இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாமே திரும்ப நம்மளுக்கு பலத்த கட்டுப்பாடுகள் எல்லாமே கொண்டுவரப்போ தான் இருக்காங்க அது என்ன அப்படின்னா தற்போதைய கட்டுப்பாடுகள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுக்கு தேதியுடன் நம்மளுக்கு முடிவெடுத்ததால் மே மாதத்தில் கட்டுப்பாடுகள் பற்றியும் ஆலோசனை நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பட்சத்தில் இதன் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தற்போது எல்லாமே அமலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பழைய கட்டுப்பாடுகள் என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே மறு உத்தரவு வரும்போதே நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு மே மாதம் நம்மளுக்கு முழு உணவு கொண்டு வந்துங்க அப்போது நம்மளுக்கு யார் யாரெல்லாம் நம்மளுக்கு அனுமதிக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களும் அனுமதி உண்டு முகக்கவசங்கள் நம்மளுக்கு அனுதான் அவங்க செலவுன்னு பண்ணு இந்த மாதிரி பட்சத்தில் மற்றவர்கள் யாரும் வெளியே வரலாம்னு சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கன்ஃபார்மா மே மாதம் என்ன அறிவுகள்லாம் வெளியிட்டிருக்காங்க தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு அவர்கிட்ட லைக் கொடுங்க மறக்காமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் போல வீடியோக்கு கீழே இருக்கிற பட்ட கிளிக் பண்ணி சப்ஸ்கைப்